அன்புக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் இந்திரவிழவு ஊரெடுத்த காதையில் மூன்றாவது பிரிவாக 59 அடி முதல் 89 அடி வரை உள்ள பகுதியை நாம் விரைவாக காணலாம் என்று கருதுகின்றேன். இதில் பலியிட்ட செய்தியை சொல்வதனாலே சற்று விரைவாகவே சொல்லிவிடலாம், ஆனால் பாடலை முழுமையாக வாசித்து விடுகிறேன். இருபெரு வேந்தர் முனையிடம் போல இருபால் பகுதியின் இடைநிலமாகிய கடைகால் யாத்த இடைமரச் சோலை கொடுப்போர் ஓதையும் கொள்வோர் ஓதையும் நடுக்கின்றி நிலைய நாள் அங்காடியில். இதுவரை ஒரு செய்தி, அதை சொல்லி முடித்து அடுத்து செல்லலாம். அதாவது மருவூர்பாக்கத்துக்கும் பட்டினப்பாக்கத்துக்கும் இடையிலே இரண்டு பெருவேந்தர்கள் எதிரெதிரே அங்கே போர் முனையிலே நிற்பது போல இரண்டு பக்கத்திலும் வரிசை வரிசையாக மரங்கள் இருக்கின்றன. பாருங்க, அந்த காலத்துல மரங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆக ஒரு பக்கம் மருவூர் பாக்கம், மற்றொரு பக்கம் பட்டினப்பாக்கம், ரெண்டு பக்கத்துக்கு இடையில வரிசையா மரங்கள். அந்த இரண்டு பக்கம் மரங்கள் இருப்பது எப்படி இருக்கா, போர் முனையிலே, அதாவது இரண்டு பக்கத்து அரசர்கள் போர் முனையிலே எதிரெதிரே நிற்பது போல அந்த மரங்கள் இருந்தனவா. அப்படி என்றால் அவை நிழல் பரப்பி கொண்டிருக்கின்றன. அந்த நிழலிலே இரண்டு பக்கத்து மக்களும் வாங்குவதற்கு ஏற்றவாறு என்ன இருக்கு பாருங்க, கடைகால் யாத்த இடைமரச் சோலை கொடுப்போர் ஓதையும் கொள்வோர் ஓதையும் நடுக்கின்ற நிலைய நாள் அங்காடி. நாள் அங்காடினா பகற்கடை, பகல் நேரத்து கடை. அந்த பகல் கடையிலே அவை மரத்து நிழலிலே இருந்தன. இப்ப சந்தைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மரங்களின் நிழலிலே இருந்தன. இரண்டு பக்கத்து மக்களும் வாங்குவதற்கு ஏற்ப கொடுப்பவர்கள் ஓசையிடுகிறார்கள், அதை கொடுங்க இது கொடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க, இது இவ்வளவு விலைங்க அது அவ்வளவு விலைங்கன்னு சொல்லி விற்கிறவங்க சொல்றாங்க. ஆக விற்பவர்களும் வாங்குபவர்களுமாக அவர்கள் எழுப்புகின்ற ஓதையின்ன பெரும் சத்தம், அந்த பெரும் சத்தம் நடுக்கின்றி நிலைய மிக, அதாவது நடுக்கின்றி என்று சொன்னால் சற்றும் அச்சமில்லாமல் அவர்கள் அங்கே பெற்றுக் கொண்டிருந்தார்கள், வாங்கி கொண்டிருந்தார்கள், கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன் அச்சமில்லாமல் என்று சொன்னால் அங்கே திருட்டு பயம் இல்லை. ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் மக்கள் கூட்டமும் இருக்கு. ஏன்னா மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி கொள்ளையடிப்பவர்கள் இந்த காலத்துல இருக்காங்கல்ல, அதனாலதான் நடுக்கின்ற ஒரு சொல்லே இங்க பயன்படுத்துகிறான். ஏனென்றால் அங்கே சோழனுடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை சொல்வதற்கு அப்படி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நாளங்காடியில் அங்கே ஓசைகள் எழும்புகின்றன என்று சொல்லுகிறார். அடுத்த செய்தி, சித்திரை திங்கள் சித்திரை சித்திரை திங்கள் சேர்ந்தன வெற்றிவேல் மன்னர்க்கு உற்றதை ஒழிக்கன தேவர்கோமான் ஏவலில் போந்த காவல் பூதத்து கடைகழு பீடிகை. இது ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, முசுகுந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், சோழ அரசன், அந்த சோழ அரசன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் இந்திரனுக்கு உதவி செய்தவன். ஆக இந்திரனை பார்த்து என்ன வேண்டும் என்று இந்திரன் கேட்க, எனக்கு காவல் காக்கின்ற பூதத்தை அனுப்பிவை என்று கேட்கின்றான். அதன்படி முசுகுந்தன் அங்கே தேவலோகத்திலிருந்து ஒரு பூதத்தை அனுப்பி வைத்தான். அந்த பூதம் தான் பூம்புகார் நகரத்தையே காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்று ஒரு கோட்டம் அமைத்திருக்கிறார்கள். அந்த கோட்டம் எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த இருவகை பக்கத்திலும் இருக்கின்ற அந்த சந்தைன்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கிறது அல்லவா, அந்த பகுதியிலே அதற்கென்று ஒரு கோட்டம் அமைத்திருக்கிறான் அரசன். அந்த கோட்டத்திலே பூதம் அங்கே பூம்புகாரை காவல் காத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு செய்தி, அதை வரிசையா சொல்ற பாருங்க. சித்திரை சித்திரை திங்கள் சேர்ந்தன, சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரம் சேர்ந்திருக்கின்ற அந்த பௌர்ணமி பொழுதிலே வெற்றிவேல் மன்னருக்கு உற்றதை ஒழிக்கன, எங்கள் சோழ மன்னனுக்கு வருகின்ற துன்பத்தை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொல்லி தேவர்கோமான் ஏவலிர் போந்த, அதாவது தேவேந்திரனாகிய இந்திரன் இருக்கிறானே அவனுடைய கட்டளைப்படி வந்திருக்கின்ற பூதத்து கடைகழு பீடிகை,
அந்த பூதம் ஒன்று அங்கே இருக்கிறது. அந்த பூதத்திற்கு என்ன அமைத்திருக்கிறார்கள்? ஒரு பீடம் அமைத்திருக்கிறார்கள். அந்த பீடத்திலே தம்முடைய அரசனுக்கு வருகின்ற துன்பங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கின்ற வயதான பெண்கள் பலியிடுகிறார்கள். பலியிடுதல்னா பூசை செய்கிறார்கள். அதுபோல வீரர்களும் பூசை செய்கிறார்கள். அந்த முதுபெண்டிர் எப்படி பூசை செய்தார்கள், வீரர்கள் எப்படி பூசை செய்தார்கள் என்ற செய்தியை வரிசையாக சொல்லுகிறார். அந்த மூதிர் பெண்டிர் எப்படி பூசை செய்தார்கள் பாருங்க. புழுக்களும் நோலையும் விழுக்குடை மடையும் பூவும் புகையும் பொங்கலும் சொரிந்து துணங்கையர் குறவையர் அணங்கெழுந்து ஆடி பெருநில மன்னன் இருநிலம் அடங்கலும் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி மாதர்கோலத்து வளவையின் உரைக்கும் மூதிர் பெண்டிர் ஓதையிற் பெயர. இதுவரைக்கும் ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மூதிர் பெண்டிர் வயதான பெண்கள், அந்த வயதான பெண்கள் அணங்கெழுந்து ஆடி, அதாவது தெய்வ முற்று, இப்ப சாமி வந்து ஆடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாமி வந்து ஆடுறாங்களாம். ஆடி என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, எப்படி செய்கிறாங்க பாருங்க. வெற்றிவேல் மன்னருக்கு உற்றதை ஒழிக்கன, எங்களுடைய அரசனுக்கு வருகின்ற துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வணங்குகிறார்கள். எப்படி வணங்குகிறார்கள்னு சொன்னா, அதுக்கு என்ன கொடுக்கறாங்க, புழுக்கள். புழுக்கள்னு சொன்னாக்கு என்ன பொருள்னு சொன்னா, அதாவது பல்வேறு விதமான அவியல், அதாவது பயிர்களை அவித்து வைக்கிறார்கள், அது பேர் புழுக்கள்னு பேரு. அடுத்து நோலை என்று சொன்னால் எள்ளுருண்டை, ஆக வேக வைத்த தானியங்கள். அடுத்து எள்ளுருண்டை. விழுக்குடை மடைன்னு சொன்னா மாமிசம் சேர்ந்த உணவு, பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி. அப்புறம் பூ, அப்புறம் புகை, அப்புறம் பொங்கல், பொங்கல்லாம் வைத்து துணங்கையர் குறவை அணங்கெழுந்து ஆடி, ஆக சாமி வந்து ஆடுறாங்க. அப்ப துணங்கை கூத்தாடுகிறார்கள், குறவை கூத்தாடுகிறார்கள் ஒரு பக்கம். ஆக முதிய பெண்டின் எல்லாம் சாமி வந்து ஆடுறாங்க, மற்ற பெண்கள்லாம் துணங்கை கூத்து. துணங்கை கூத்துனா ரெண்டு கைய கூத்து கோத்து கொண்டு ஆடுவது. குறவைனா ஏழு பேரை ஒன்பது பேரை சேர்ந்து ஆடுவது. இப்படி பெருநில மன்னன் இருநிலம் அடங்களும், எங்கள் சோழ மன்னன் இருக்கின்ற ஆளுகின்ற எல்லா பகுதியிலும் பசியும் பிணியும் பகையும் நீங்கி, பசி போக வேண்டும், நோய் போக வேண்டும், பகை போக வேண்டும் என்று அவர்கள் அந்த பூதத்தை வணங்குகிறார்கள். ஆக பசி போக வேண்டும், பிணி போக வேண்டும், பகை போக வேண்டும், வசியும் வளனும் சுரக்க, அதாவது வசின்னா மழை, மழையும் வளமும் பெருக வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். வாழ்த்தி மாதர்கோலத்து வளவையின் உரைக்கும் மூதிர் பெண்டிர் ஓதையின் பெயர. இவர்கள் சப்தமிட்டு கொண்டு ஓசையிட்டு கொண்டு அங்கே அந்த பூதத்தினுடைய அந்த கோட்டத்திலே வழிபாடு செய்கின்றார்கள். அடுத்து வீரர்கள் எப்படி வழிபாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் பாருங்க, மறுவூர் மருங்கில் மரங்கொள் வீரரும் பட்டின மருங்கில் படைகழுமாக்களும், ஆக மறுவூர் பாக்கம் பட்டின பாக்கம் அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கின்ற வீரர்களும் முந்த சென்று முழு பலி பீடிகை, அந்த பலி செய்யக்கூடிய அந்த இடத்திலே என்ன செய்கின்றார்கள், வெந்திரல் மன்னருக்கு உற்றதை ஒழிக்கன, எங்கள் சோழ மன்னனுக்கு வருகின்ற துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி பலி கொடை புரிந்தோர், பலியாக அவர்கள் தம்மை தாமே தருகிறார்கள் அப்படின்னு சொல்றார். எப்படி வலிக்கு வரம்பாகன கல் உமிழ் கவனினர், அதாவது கவன்கள்லை வீசுகின்ற வீரப்படையினர், கழிப்பிணி கரைத்தோல் அப்படின்னு சொன்னா ஊன் பொதிந்த கரிய தோலால் செய்யப்பட்ட பரிசை, பரிசைனா கேடயம், கேடயத்தை வைத்திருப்பவர்கள், பல்வேல் பரப்பினர் வேலை கையில ஏற்பவர்கள், மெய்யுற தோண்டி அப்படின்னு சொன்னா பலி கொடுப்பதற்கு முன்னாலே அவர்கள் என்ன செய்கின்றார், தோள்களை தட்டி ஆரவாரம் செய்கிறார்களாம். ஆரவாரம் செய்து ஆர்த்து களம் கொண்டோர் பாருங்க, ஆரமல் ஆரமர் அழுவத்து சூர்த்து கடைசி வந்த கடுநோக்கு தரும் கருந்தலை, அதாவது கோபத்தினாலே கண்கள் சிவந்து போயிருக்கின்ற அவர்கள், கரிய தலையை உடைய அவர்கள் வெற்றிவேல் கொற்றம் கொள்கன, வெற்றிவேந்தன் கொற்றம் கொள்கன, எங்கள் அரசனுக்கு அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நல் பலி பீடிகை நலங்கொள வைத்தாங்கு. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், தம்முடைய தலையையே அறுத்து காவல் வை, அந்த காவல் தெய்வமாகிய அந்த பூதத்துக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தம்முடைய தலையையே அறுத்து அங்கே பலியாக கொடுக்கிறார்கள்.
இது கலிங்கத்து பரணியில அப்படி ஒரு பாடல் வருது. என்ன செய்கின்றார்கள்னா, காளிமாதேவிக்கு அப்படி வழிபாடு செய்கின்றார்களாம். அதாவது கருணாகர தொண்டைமான் தலைமையிலே படையெடுத்து சென்று அங்கே அனந்தவர்மனை வென்று வந்த பின்னாலே அவர்கள் வேண்டிக் கொண்டது வெற்றி பெற்றதுனாலே அவர்கள் பலியிடுகிறார்களாம். எப்படின்னா, அடிக்கழுத்துடன் சிரத்தை அறிவராலோ, அறிந்த சிரம் அணங்கின்கை கொடுப்பராலோ, கொடுத்த சிரம் கொற்றவையை பரவுமாலோ, குறையுடலும் கும்பிட்டு நிற்குமாலோ என்று ஜெயங்கொண்டார் சொல்லுகிறார். அதை போலவே இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த பூதத்தினுடைய பலிபீடத்திலே தங்கள் கழுத்தை அறுத்து வைக்கிறார்கள். அப்படி தம்முடைய தலை அறுத்து வைத்தவுடனே அந்த கண்களெல்லாம் சிவந்து போயிருக்கின்றன, குறை உடல்கள் கூத்தாடுகின்றன. அப்படி சூர்பலி உண்ணும் உருமுக்குரல் முழக்கத்து மயிர்கண் முரசோடு வான்பொலி ஊட்டி. ஆக கழுத்தை அறுத்த உடனே அது துள்ளி போய் என்ன செய்கின்றது என்றால், மயிர் அதாவது புலித்தோல் போர்த்திய முரசிலே சென்று அவை பட்டுப்பட்டு தெரிக்கின்றன, அவை ஒலி எழுப்புகின்றன என்று சொல்லி இந்த பூதத்துக்கு பலியிட்ட செய்தியை மூன்றாவது பிரிவாக சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.